மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இந்த நாள் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் என்ற 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தின் வினா விடைகளை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். முதலில் சரியான விடையை தேர்வு செய்க. 1. பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தவர் யார்? சரியான விடை விஜயாலயன், விஜயாலயன். 2. கீழ்காணும் பாண்டிய அரசுகளுள் கலப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? சரியான விடை கடுங்கோன், கடுங்கோன். அடுத்தது 3. கீழ்காண்பனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அலகு எது? சரியான விடை ஊர், அதாவது அவங்க கிராமம் அப்படின்னு புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஊர், ஊர் தான் சிறிய அலகு. அதற்கு மேல போக போகத்தான் கூற்றம், நாடு, மண்டலம் இந்த மாதிரி வரும். அடுத்தது 4. விஜயாலயன் வழி வந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சரியான விடை ஆதி ராஜேந்திரன், ஆதி ராஜேந்திரன். அடுத்தது 5. சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்? சரியான விடை தஞ்சாவூர். அடுத்தது 6. கீழ்காண்பனவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? எந்த பகுதிக்கு சென்றார்னா பாண்டிய நாட்டிற்கு சென்றார். விடை பாண்டிய நாடு. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. டேஷ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வர கோயிலை நிர்மாணித்தார். விடை முதலாம் ராஜராஜன் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார். அடுத்தது 2. டேஷ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். விடை முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். அதாவது எண்ணாயிரம் என்ற ஊர் தற்பொழுதுள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர். அங்குதான் ஒரு வேத கல்லூரியை முதலாம் ராஜேந்திரன் நிறுவுகிறார். அடுத்தது 3. டேஷ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளியாவார். விடை ஐடில பராந்தக நெடுஞ்சடையன் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளியாவார். அதே சமயம் முதலாம் வரகுணன் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளியாவார் அப்படியும் எழுதலாம். ஏன்னா 2 பெயர் உண்டு அவருக்கு. அடுத்தது 4. பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அறியப்பட்டது. விடை பாண்டிய பேரரசுவின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அறியப்பட்டது. அடுத்தது பொருத்துக. 1. மதுரை, இதனை பாண்டியர்களின் தலைநகரோடு பொருத்தலாம். 2. கங்கை கொண்ட சோழபுரம், இதனை சோழர்களின் தலைநகரோடு பொருத்தலாம். 3. அச்சு வண்ணத்தார், இவர்களை கடல்சார் வணிகருடன் பொருத்தலாம். 4. மணி கிராமத்தார், இவர்களை உள்நாட்டு வணிகருடன் பொருத்தலாம். அடுத்தது சரியா தவறா. 1. டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு மதுரையில் உருவானது, இது சரிதானே, சரி போட்டுக்கலாம். 2. கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசரின் பட்டமாகும், இதுவும் சரிதான் மாணவர்களே. அடுத்தது 3. சோழ அரசு வைகையின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது, இது தவறு. எப்படி நாம் சரியாக எழுதலாம்? சோழ அரசு காவிரியின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது 4. முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர், இது சரி மாணவர்களே. அடுத்தது 5. சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார், இதுவும் சரி. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க, பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டவும். 1. பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? எது சரியோ அதை நாம சொல்லணும். 1. அவர்கள் ஓர் உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர், ஆமா இது சரிதானே, சரி போட்டுக்கலாம். அடுத்தது அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர், இதுவும் சரி மாணவர்களே. அடுத்தது அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர், இது தவறு மாணவர்களே. ஏன்னா சோழர்கள் வந்து இந்து மதத்தை பின்பற்றினர் அப்படியும் சொல்லலாம், முக்கியமாக சைவத்தை பின்பற்றினர். அவர்கள் கட்டிய கோவில்களே சிவனுக்குரியவைதான் இல்லையா?
அப்படி இருக்கும்போது அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றவில்லை. இதற்கு தவறு போட்டுடுங்க. அடுத்தது நான்கு, அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர். ஆமா, இதுவும் சரிதான். அப்போ நாம இங்கு கொடுக்கப்பட்டுள்ள நான்கு விடைகளில் எதை தேர்ந்தெடுப்பது? ஒன்று, இரண்டு மற்றும் நான்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, இ ஆப்ஷன், அதை டிக் போட்டுக்கலாம். அடுத்தது இரண்டு, ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? எது சரின்னு சொல்லணும். ஒன்று, அவர் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார். ஆமா, இது சரிதான். அடுத்தது, அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். ஆமாம், இதுவும் சரிதான். மூன்று, அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். இதுவும் சரிதான் மன்னர்களே. அடுத்தது, அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. ஸ்ரீ விஜயம் அப்படின்னா சுமித்ரா தீவு வரும் மன்னர்களே. ஆமாம், இதுவும் சரிதான். அப்போ நாம் எதை விடையாக எழுதலாம்? இவை அனைத்தும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை டிக் போட்டுக்கோங்க. அடுத்தது மூன்று, கூற்று என்ன? யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். ஆம் மாணவர்களே, இது சரி. காரணம், நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆமாம், இதுவும் சரிதான். இப்போ நாம் எதை விடையாக எழுதுவது? காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. கூற்று என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதற்குரிய காரணத்தை தான் காரணத்தில் காண்கிறோம் இல்லையா. அப்போ இந்த விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதலாம். அடுத்தது நான்கு, கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும். இறங்கு வரிசைனாவே பெரியதிலிருந்து படிப்படியாக இறங்கி கீழ்நோக்கி வரணும் இல்லையா. இங்க கொடுக்கப்பட்டுள்ள வரிசை எப்படி இருக்குன்னா, நாடு, மண்டலம், ஊர், கூற்றம் அப்படி இருக்கு. ஆனா நாம எப்படி வரிசைப்படுத்தலாம்? இதை இறங்கு வரிசையில் சொல்கிறேன். மண்டலம், நாடு, கூற்றம், ஊர், இந்த வரிசை சரியான வரிசை. அடுத்தது ஐந்து, கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதவும். இதற்கான குறிப்பிட்ட அந்த பேராகிராப்ப கரெக்ட் படிக்கணும் மாணவர்களே. படிச்சீங்கன்னா எதற்கடுத்து எது, எதற்கடுத்து எது என்பது உங்களுக்கு விளங்கும். இப்போ நான் சொல்லட்டுமா, விடையை மட்டும் சொல்றேன், கால வரிசைப்படி சொல்றேன். ஒன்று, மாரவர்மன் குலசேகரனுக்கு இரண்டு மகன்கள், ஒருவர் வீரபாண்டியன் மற்றொருவர் சுந்தர பாண்டியன். இரண்டு, மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார். மூன்று, உள்நாட்டு போர் தொடங்கியது. நான்கு, சுந்தர பாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். ஐந்து, மாலிக்கப்பூர் மதுரையின் மீது படையெடுத்தார். ஆறு, மதுரையில் ஓர் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது. இந்த வரிசை சரி மாணவர்களே. அடுத்தது கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்காங்களா, அதை செய்யலாமா? பிரம்மதேயம் அப்படின்னா என்னன்னா, பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நிலம். தேவதானம் அப்படின்னா என்னன்னா, வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள். அந்த வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அரசு அதிகாரிகள், பிராமணர்கள், கோவில்கள், மத நிறுவனங்கள், இவர்களுக்கெல்லாம் கொடையாக கொடுக்கப்பட்ட நிலத்தை தான் தேவதானம் என்று குறிப்பிடுகிறோம். அடுத்தது பள்ளிச்சந்தம், இது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலத்தை குறிக்கும் மாணவர்களே. அடுத்தது வேளாண் வகை, இது வேளாளர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். அடுத்தது ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். ஒன்று, சோழர்கள் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி செய்தார்கள்? சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபரணக்கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு ஆகியன ஏற்றுமதி செய்யப்பட்டன. அடுத்த கேள்வி, சதுர்வேதி மங்கலம் என எது அழைக்கப்பட்டது? விடை, பாண்டிய அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் பிராமணர்கள் குடியிருப்புகளை உருவாக்கினர். இக்குடியிருப்புகள் சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பட்டன. அடுத்த கேள்வி மூன்று, காணிக்கடன் பற்றி எழுதுக. விடை, சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் பெறப்பட்டது. நிலவரியானது காணிக்கடன் என அழைக்கப்பட்டது. ஒன்னல்ல மாணவர்களே, காணிக்கடன்னா என்னன்னா நிலவரி.
பொத்தாம் பொதுவா நிலவரின் போடாம சோழ அரசர்களின் நிலவரி அப்படியே போடணும். அடுத்தது கீழ்காணும் வினாவுக்கு விடையளிக்கவும். ஒன்று, சோழர்களின் ஆட்சி திறம் பற்றிய ஐந்து முக்கிய அம்சங்களை விவரித்து எழுதவும். சோழர்களை பத்தி நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஐந்து முக்கிய அம்சங்களை எழுதினால் போதுமானது. எழுதலாமா? சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கியிருந்தனர். நிர்வாக வசதிக்காக மண்டலங்கள், நாடுகள், கூட்டங்கள், கிராமங்கள் என்று ஆட்சி பகுதியை பிரித்தனர். ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் பல்வேறு குழுக்கள் மூலம் பணிகளை மேற்கொண்டன. இக்குழுக்கள் நீர்ப்பாசனம், சாலைகள், கோவில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்துதல் போன்ற பணிகளை மேற்கொண்டன. சோழர்கள் நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் வழங்கினர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்பட்டன. எடுத்துக்காட்டு, தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் போன்ற இடங்களில் பல கோவில்களை கட்டியுள்ளார்கள். உன்னதமான இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் சோழர் காலத்தை சேர்ந்தவைகளாகும். சோழர்களின் காலத்தில் வணிகம் தழைத்தோங்கியது. அச்சு வண்ணத்தார், மணி கிராமத்தார் எனப்படும் வணிக குழு அமைப்புகளை சேர்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இன்னும் நிறைய இருக்கு மாணவர்களே, சோழர்களின் ஆட்சித்திறம் பற்றிய முக்கிய அம்சங்கள் நம்ம இந்த அளவுக்கு எழுதலாம். அடுத்தது உயர் சிந்தனை வினா. ஒன்று, சோழ அரசர்கள் பெரும் கல்வி புரவலர்கள், இக்கூற்றை உறுதி செய்க. மாணவர்களே, கல்வி புரவலர்கள் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். புலவர்கள் வேற, புரவலர்கள் வேற. புலவர்கள்னா போயட், அதாவது பாடல் பாடுபவர்கள், பாடல்களை எழுதுபவர்கள். இது நமக்கு நன்றாக தெரியும். இவர்களை ஊக்குவித்து இவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து பாட வைப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க புரவலர்கள். அதாவது புலவர்களுக்கு பொருளுதவி செய்பவர்கள் அப்படின்னு நாம பொருள் கொள்ளலாம். ஒன்று, கல்வி புரவலர்கள் என்பது கல்விக்காக அதிகமாக செலவு செய்பவர்களை குறிக்கும். இரண்டு, சோழ அரசர்களும் கல்வி புரவலர்களே. சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தனர். முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் எனும் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். அங்கு 14 ஆசிரியர்கள் மற்றும் 340 மாணவர்கள் இருந்தனர். அங்கு வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டன. திருபுவனை, திருமுக்கூடல் ஆகிய இடங்களிலும் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணம் சோழர் காலத்தை சார்ந்த இலக்கியங்களாகும். அரசர்கள் கல்விக்காக செலவு பண்ணலன்னா, அதாவது கொடை கொடுக்கலன்னா இதெல்லாம் சாத்தியமில்லை. கல்லூரிகளை அமைத்தல், உபநிடதங்களை கற்றுக் கொடுத்தல், இலக்கணங்களை கற்றுக் கொடுத்தல் இதெல்லாம் பணம் இல்லாம நடக்காது இல்லையா. இந்த பணம் யாரால் செலவழிக்கப்பட்டது? சோழ அரசர்களால். அவர்களுக்கு கல்வியின் மேலுள்ள ஆர்வத்தினால் தான் இதை செய்தார்கள். ஆக சோழ அரசர்கள் கல்வி புரவலர்களே. அடுத்தது மாணவர் செயல்பாடு தரப்பட்டிருக்கு. நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பிற்கு நானே பொறுப்பு. நான் யார்? சுந்தர பாண்டியன். இவர் தான் போய் அங்க போய் கூட்டிட்டு வராரு இல்லையா, வெளியில போய் சப்போர்ட்ட தேடிட்டாரு மனோகலே. இரண்டு, நான் 16 மைல் நீளமுள்ள தடுப்பு அணையை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டினேன். நான் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது மூன்று, நான் நீர் விநியோகம் செய்வதற்காக கட்டப்பட்டவன். நான் யார்? வாய்க்கால், ஊர் வாய்க்கால் இப்படி கூட சொல்லலாம். அடுத்தது நான்கு, நான் திருமுறையை தொகுத்தேன். திருமுறையை தொகுத்தது யாரு? நம்பியாண்டார் நம்பி. அடுத்தது ஐந்து, நான் ஒரு சிறப்பு வாய்ந்த துறைமுகம், மார்கோ போலோ என்னை இருமுறை காண வந்தார். யாரை இருமுறை காண போனாரு மார்கோ போலோ? காயல் துறைமுகம். காயல் துறைமுகம், இந்த துறைமுகத்தை தான் மார்கோ போலோ இரண்டு முறை போய் விசிட் பண்ணிருக்கார். அடுத்தது கட்டக வினாக்கள் மாதிரி கொடுத்திருக்காங்க மாணவர்களே, ஆனா நடுவுல பாருங்க, நல்ல நீள் வட்டத்துல மார்கோ போலோன்னு போட்டுட்டாங்க.
அவரை பத்தின நான்கு கேள்விகள் தரப்பட்டிருக்கு. பாருங்க முதல்ல என்ன இருக்கு, யார் அவர், மார்கோபோலோ யார் அவர் அப்படின்னு கேக்குறாங்க. நாம என்ன விடை எழுதலாம், வெனிஸ் நகர பயணி. அடுத்தது, அவர் ஏன் முக்கியமானவர், மார்கோபோலோ ஏன் முக்கியமானவரா நினைக்கிறோம், ஏன்னா பாண்டிய அரசு பத்தி தன் பயண நூலில் குறிப்பிட்டுள்ளார், நம்மள பத்தி எழுதிருக்காரே, நாம முக்கியமானவரா தானே அவரை நினைக்கணும். அடுத்தது, பாண்டிய நாட்டை பற்றி அவருடைய அவதானிப்புகள் யாவை, அதாவது அவருடைய கருத்துக்கள் யாவை அப்படிங்கறத தான் இந்த வார்த்தையில கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு பாண்டியர்களை பத்தி, என்ன சொல்லியிருக்காருன்னா, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகத்திலேயே மிக அற்புதமான பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலையும் நிறைய சொல்லியிருக்காரு, நாம சுருக்கமா இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது, அவருடைய அவதானிப்புகள் முக்கியமானவை என ஏன் நீ கருதுகிறாய், எவ்வளவு பேர் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, ஆனா மார்கோபோலோ சொன்னத பெருசா ஏன் எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு நாம் என்ன விடை சொல்லலாம், பிற்கால பாண்டிய பேரரசு காலத்தில் இவர் இந்தியா வந்தார், பாண்டிய பேரரசின் துறைமுகம், வணிகம், முத்துக்கள், மாணிக்கங்கள் பற்றியும் தமது பயண நூலில் கூறியுள்ளார். பாண்டிய பேரரசுவை பற்றிய வெளிநாட்டவரின் எழுத்துப்பூர்வமான விமர்சனத்தை முக்கியமானவையாக நான் கருதுகிறேன். போற போக்கில அவர் சொல்லிட்டு மட்டும் போகல, அவருடைய நூல்ல, அதாவது அவர் எழுதிய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறார். நம்மளை பத்தி ஒருத்தங்க விமர்சனம் பண்ணும் போது அது நமக்கு முக்கியம் தானே, அதனாலதான் அவருடைய கருத்துக்களை முக்கியமானவைகளா நாம நினைக்கிறோம். அடுத்தது, கட்டக வினாக்கள். இத பாத்துட்டோம்னா இந்த பாடம் முடிந்தது. வாங்க பாத்துடலாம். ஒன்று, சோழர் கால இலக்கியங்கள் இரண்டின் பெயர்களை எழுதுக. ரொம்ப எளிது, பெரிய புராணம், கம்பராமாயணம், முடிஞ்சது. இரண்டு, முத்து குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் எது. நாம கொற்கையை போடலாமா, கொற்கை இப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது, மூன்று, காசு, களஞ்சி, பொன் என்பவை எதை குறிக்கின்றன. விடை, தங்க நாணயங்களை குறிக்கின்றன. நான்கு, காயல் பட்டணம் எந்த மாவட்டத்தில் உள்ளது. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஐந்து, முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யார். விடை, இரண்டாம் ராஜசிம்மன். இரண்டாம் ராஜசிம்மனை தான் முதலாம் பராந்தகர் தோற்கடித்தார். அடுத்தது, கடைசி, புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் எங்குள்ளது. நமக்கு நல்லா தெரியும், மதுரை. மாணவர்களே, இன்று நாம் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் என்ற பாடத்திற்கான மதிப்பீடு வினாக்கள் அனைத்தையும் பார்த்தோம். நாம் மேலும் பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.